பாதுஷாவை டிப் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் சுகர் வந்து 2 1/2 கப் அளவு எடுத்துகிட்ருக்கேன். சுகரில் 1 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குலோப் ஜாமுனுக்கு எந்த அளவு ஜீரா பக்குவம் ரெடி பண்ணிக்குவோமோ அந்த அளவு பக்குவமே இதுக்கும் கரெக்டாக இருக்கும். மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 1/2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன். மாவில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1 பிஞ்ச் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். மாவையும் நெய்யையும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு ரொம்ப ஹார்ஷாக பண்ணக்கூடாது. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா மெதுவாக இதே மாதிரி பிசைஞ்சிட்ருக்கோம். இப்போ இதை 10 நிமிஷம் 1 கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு பாகும் ரெடி ஆயிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மாவு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்து இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். லைட்டாக கையில் நெய்யோ ஆயிலோ விட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் தேய்க்கும் போது நல்லா சாஃப்டாக தான் தேய்க்கணும், ஃபோர்ஸாக பண்ணக்கூடாது. நம்ம வடைக்கு பண்ணுற மாதிரி 1 ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து ஆயில் லோ ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து சீக்கிரம் குக் ஆயிரும், அதனால் லோ ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி தீஞ்சு போனது மாதிரி ஆயிரும். ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா குக் ஆகிறதுக்கு நல்லா ஆயிலை இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு கலர் சேஞ்ச், மைல்டு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை எப்படி நம்ம ஜீராலையும் போடலாம். நான் வந்து மொத்தமாக ரெடி பண்ணிவிட்டு அதை ஜீரால ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 5 to 10 மினிட்ஸ் இருந்தாவே போதுமானது. பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.